முதலமைச்சர் பதவியேற்பை தொடர்ந்து துரைமுருகன் உள்ளிட்ட புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் 33 அமைச்சர்கள் கொண்ட புதிய அமைச்சரவையும் இன்று பதவியேற்றுக் கொண்டது. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். துரைமுருகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் அவரை தொடர்ந்து கே என் நேரு நகர கட்டமைப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றார். ஐ பெரியசாமி மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் கா பொன்முடி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றார். ஏவா வேலு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்றார். எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சராக பதவியேற்றார். கே கே எஸ் எஸ் ஆராத் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சராக பதவியேற்றார். இதன் பின்னர் தங்கம் தென்னரசு மாநில தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றார். எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முத்துசாமி வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பெரிய கருப்பன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தாமோ அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றார். சாமிநாதன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கீதா ஜீவன் சமூக மேம்பாடு பெண்கள் முன்னேற்றத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் ராஜகண்ணப்பன் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவியேற்றார். கே ராமச்சந்திரன் மாநில வனத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சக்கரபாணி மாநில உணவுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். செந்தில் பாலாஜி மாநில மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆர் காந்தி மாநில கைத்தறித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மா சுப்பிரமணியன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பி மூர்த்தி மாநில வணிகவரித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். எஸ் எஸ் சிவசங்கர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பி கே சேகர்பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பதவியேற்றார். பழனிவேல் தியாகராஜன் தமிழக நிதித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சாமு நாசர் தமிழக பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கே எஸ் மஸ்தான் சிறுபான்மையினர் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றார். மெய்யநாதன் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவியேற்றார். சி வி கணேசன் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மனோ தங்கராஜ் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பதவியேற்றார். மா மதிவேந்தன் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். என் கயல்விழி செல்வராஜ் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இன்று பதவியேற்ற 33 அமைச்சர்களில் 15 பேர் புதிய அமைச்சர்கள் ஆவார்கள். திமுக தலைவர் தமிழகத்தின் 23வது முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டார். திமுகவில் தனது 14 வயதிலேயே அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய மு க ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளர், சென்னை மாநகர மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், திமுக பொருளாளர், துணை முதலமைச்சர் என படிப்படியாக பல்வேறு பதவிகளை வகித்து இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவரின் அரசியல் வாழ்க்கை பயணத்தின் நினைவுகளை இப்போது காணலாம். 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்து வரலாறு படைத்த கலைஞர் மு கருணாநிதிக்கும் தயாளு அம்மையாருக்கும் 1953 ஆண்டு மார்ச் 1 மூன்றாவதாக ஆண் குழந்தை பிறந்தது. தன் மகனுக்கு பெயர் சூட்டும்போது தனது பாட்டனாரின் பெயரான ஐயாதுரை என்று வைக்கலாமா, பெரியாரை ஐயா என்று அழைப்பதாலும், பேரஞ்சர் அண்ணாவின் பெயரின் இரண்டாம் பகுதி துரை என்று இருப்பதாலும் ஐயாதுரை என்று பெயர் சூட்டுவதே பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தார் கருணாநிதி. சில தினங்களில் ருஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். என்றென்றும் இந்த புரட்சியாளரின் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்து தன் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டினார் கலைஞர். ஸ்டாலின் என்ற பெயரை மாற்றினால்தான் சர்ச் பார்க் பள்ளியில் இடம் கொடுப்போம் என்று பள்ளி நிர்வாகம் கூறியது. ஆகவே சென்னை கிறித்தவ உயர்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு வரை படித்து முடித்தார் ஸ்டாலின். பள்ளி படிப்பை முடித்த பதின் பருவத்திலேயே கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நண்பர்களோடு சேர்ந்து சமூக சேவையில் இறங்கினார் மு க ஸ்டாலின். இதற்கிடையே சென்னை மாநில கல்லூரியில் தனது இளங்கலை பட்டப்படிப்பையும் முடித்தார் மு க ஸ்டாலின். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் ஆகியோர் நாடகத்துறையின் மூலம் சமூக கருத்துக்களை பிரச்சாரம் செய்தது ஸ்டாலினை ஈர்த்தது. இந்த ஈர்ப்பால் அரங்கேறியது ஸ்டாலின் முதல் மேடை நாடகமான முரசே முழங்கு. இதற்கிடையில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் விளைவு தனி கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர்.
அந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. 1975 ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராம் ஆகியோர் முன்னிலையில் துர்கா அவர்களை திருமணம் செய்தார் மு.க. ஸ்டாலின். திருமணம் செய்த சில மாதங்களுக்குள் மிசா அவசர சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். இந்த அனுபவமே அவர் தீவிர அரசியலில் நுழைவதற்கு காரணமாக அமைந்தது. இதன் விளைவாக மதுரை மூதூர் பகுதியில் உள்ள ஜான்சிராணி பூங்காவில் மலர்ந்தது திமுக இளைஞர் அமைப்பு குழு. இளைஞரணியின் அமைப்பாளராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் அன்பகம் கட்டிடத்தை இளைஞரணி அலுவலகமாக மாற்ற வேண்டும் என்றால் கட்டிடத்தை சொந்தமாக்க வேண்டும், அதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்தார், நிதி திரட்டினார், வெற்றியும் கண்டார் மு.க. ஸ்டாலின். இதுவரை தீவிர கட்சி பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த ஸ்டாலின் மக்களின் பிரதிநிதியாக மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள 1989, 1996, 2001, 2006 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் 1000 விளக்கு தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் மு.க. ஸ்டாலின். 1996 திமுக வெற்றி பெற்று கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைத்தது. பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடிவு செய்தது அன்றைய திமுக அரசு. மாநகராட்சி மேயர்களை மக்களே நேரடியாக தேர்வு செய்யவும் வழிவகுத்தது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாநகரின் 44வது மேயராகவும் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையை பெற்றார் மு.க. ஸ்டாலின். இவர் மேயராக பொறுப்பேற்று சென்னை மாநகரை போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரமாகவும் தூய்மையான நகரமாகவும் மாற்ற எண்ணினார். அதன் வெளிப்பாடே சிங்கார சென்னை என்ற திட்டம். 2009 தமிழகத்தின் முதல் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டார் மு.க. ஸ்டாலின். அந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மு.க. ஸ்டாலின். இதன் விளைவாக 28 இடங்களில் வெற்றியை சுவைத்தது திமுக கூட்டணி. 2011, 2016, தற்போது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை குளத்தூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் மு.க. ஸ்டாலின். 2016 மக்களை நேரடியாக சந்திக்க ஸ்டாலின் அமைத்த வியூகம்தான் நமக்கு நாமே என்ற திட்டம். 2017 கலைஞர் அவர்களின் உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டதால் திமுகவின் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இவர். கலைஞரின் மறைவிற்கு பின்னர் திமுகவின் தலைமை பொறுப்பேற்று 32 மாதங்களில் பல்வேறு யூகங்களை வகுத்து கூட்டணி அமைத்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி கண்டார் ஸ்டாலின். திமுக தனியாக 125 இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் 34 இடங்களிலும் ஆக மொத்தம் 159 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது திமுக. இந்த வெற்றியின் மூலம் தன்னை திமுகவின் ஒப்பற்ற தலைவராகவும் தன் தந்தை திரு கருணாநிதி இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்கின்றார் திரு மு.க. ஸ்டாலின்.